புதுச்சேரியில் ஏழைகளுக்காக அரசு சார்பில் பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு இருக்கிறது. அதில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்கள் குறித்து செய்தியாளர் இளவமுதன் இணைந்திருக்கிறார். இளவமுதன், எந்த பகுதியில் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். அவனே, வழக்கமாக குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம் என்ற தரப்பில் வந்து வீடுகள் கட்டப்படும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அது தரம் குறைவாகவும் கட்டடங்கள் வந்து தரம் இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுத்து நிலைதான் காணப்படும். இதே நிலைதான் புதுச்சேரியிலும் வீட்டு வசதி சார்பிலும் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. தற்பொழுது நாம் இருக்கும் இடம் வந்து குமரகுரு பள்ளம். இந்த பகுதியில் இதேபோல் கட்டப்பட்ட வீடுகள் வந்து குடியிருப்புகள் பழுதடைந்ததை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஒரு மாற்றை அமைக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியாரில் முதல் முறையாக 12 மாடு கட்டிடம் என்றுதான் இதை குறிப்பிட வேண்டும். இது தொடர்பாக பேசுவதற்கு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயண் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா, இந்த கட்டிடத்தோட தன்மை என்ன இருக்கு, என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? இல்லை, இந்த பகுதி வந்து குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமாக இருந்தது. இதில் வந்து ஒரு 216 குடும்பங்கள் இங்கே வாழ்ந்திருந்தது. ரொம்ப இடிஞ்சு போகிற நிலைமையில் இருந்தது. ஒரு ஒரு தான் சன்ஷைன் உடஞ்சிது, டாய்லெட் வேலை செய்யலை. இப்படியாக இருந்தபோது ஒரு 5 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க, இதை வந்து புதுசாக கட்டித்தரணும்னு சொல்லிட்டு. அதனால் அரசாங்கம் முடிவு பண்ணி இதை ஸ்மார்ட் சிட்டியில் சேர்த்தோம். ஆனால் வந்து அது வேலை துவங்க முடியல, பல்வேறு காரணம் துவங்க முடியல, அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு கொடுத்துருந்தாங்க. பிறகு இந்த அரசு வந்த பிறகு ஒரு கரெக்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக 1 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து இந்த கடைக்கால் போட்டு பூமி ஒர்க் ஆரம்பித்தோம். இது கிட்டத்தட்ட ஒரு 45.66 கோடி ரூபாயில் இந்த வீடு வந்து ஏற்கனவே வந்து 8-9 பிளாக் இருந்தது, அதை வந்து 2 பிளாக் ஆக்கி வந்து 12 மாடி வீடு. அதாவது இது பாண்டிச்சேரியில் தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹைட்டு வந்து அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தது தான் ஃபஸ்ட் டைம். அதுவும் ஏழை மக்களுக்கு வந்து லிஃப்ட் வசதியோட மற்ற எல்லா வசதியும் அதில் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து போன தடவை இருந்தவங்க வந்து சின்ன சின்ன வீட்டில் இருந்தாங்க, அதாவது ஒரு 170-180-200 சதுரடிக்குள்ளே தான் அந்த வீடு இருந்தது. இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 372 சதுரடி அளவுக்கு இடம் கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து ஒரே ஒரு ஹால் மட்டும் தான் இருக்கும். இப்போ என்னென்னா வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம், பாத்ரூம் கொடுத்துருக்கோம், ஒரு ரூம் கொடுத்துருக்கோம், ஒரு ஹால் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போது இந்த நகர பகுதியில் இருக்கிற ஒரு எவ்வளோ விலை போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு ரொம்ப எந்த வித வருமானமும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு இதனுடைய கட்டி முடிக்கும்போது என்னோடய செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா வரும். வழக்கமாக அரசு கொடுக்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய அளவில் இருக்கும், ஒரு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த நகரப்பகுதியில் முக்கிய இடத்துல இருக்கிறது வேறு வர்த்தக பகுதியாக மாற்றாமல் மக்களுக்கு குடியிருப்பாக கொடுக்கணும். ஏன் நம்ம அந்த திட்டம் கொண்டு வரோம்? மக்கள் முதல்ல ஏழை எளிய மக்கள் வெளியிலே போக முடியாது இல்லையா, அவங்க தூரமாக. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து சில வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க, சூப்பர் சுகாதார பணியாளராக இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து கொண்டு போயிட்டு நேராக நீங்கள் வந்து ஏதாவது சிட்டியை தாண்டி அங்கே வச்சுன்னா அவங்க வந்து டெய்லி வந்து போகிறதுக்கே அவங்களுக்கு வந்து வாங்குற சொற்ப சம்பளம் வந்து போயிடும். அதனால் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட பகுதி அதை வந்து மேம்படுத்தி இதற்கு வந்து கூடுதலாக இந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற இடத்த கமர்ஷியலாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்தா அந்த வருமானத்தை எடுத்து இந்த பில்டிங்கெலாம் வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா, மெயின்டைன் பண்ணுற ஒரு அரசாங்க கட்டி ஒரு பில்டிங் வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா அது அதனுடைய உறுதித்தன்மை வந்து கேள்விக்குரியாக தான் இருக்கும். மக்கள்கிட்ட வந்து இது எப்போ நம்ம கொடுக்க போகிறோம், எப்போ அர்ப்பணிக்கப்படாது? இதில் வந்து அதிகமாக இந்த ஒர்க் வந்து ஆகஸ்ட்டில் முடிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா இதுலேயும் வேலை முடிஞ்சிடுறது ஆகஸ்ட்டில் கொடுத்துருவோம். அதாவது அரசு கட்டிடங்கள் வந்து தரமாக இருப்பதற்கு அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியை பொறுத்தவரை 12 மாடு கட்டிட அளவில் குடியிருப்பு கட்டித்தருவது இதுவே முதல் முறையாகும். அரசை பொறுத்தவரை தன்னுடைய கடமையை முடித்துவிட்டது. பொதுமக்கள் ஆகிய நாம், அதாவது வீடு கொடுக்கும் மக்கள் வந்து இதை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதுதான் அரசின் முக்கிய கடமையும் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.